அண்ணா வணக்கம். இந்த கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி இப்போ சமீப காலமாக அதோட உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நகர்ப்புறங்களில் சாலைகளில் நிறைய பேர் வந்து கருப்பட்டியை வந்து கூவி கூவி ரொம்ப குறைந்த விலையில் வியாபாரம் பண்ணுறாங்களே, அது என்ன, அது உண்மையான கருப்பட்டியா? இல்லை, அது வந்து நாங்கள் இருந்தப்போ மழை இல்லாத காரணத்தினால தொழில் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால் விலைவாசி விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சீனி அல்லது மண்டவளத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பதனியில் சேர்த்து சில பகுதிகளில் டூப்ளிகேட்டாக சரக்கை தயார் பண்ணி கருப்பட்டியோட பேரை கெடுக்கிறதுக்காகவே 2500 ரூபா 3000, இப்போ எங்களுக்கே 2500 ரூபா இங்கே கொள்முதல் விலையை, இதை போய் ஒருத்தன் 1300 ரூபாய்க்கு மதுரையில் விற்க முடியுமா? அப்படி விற்கிற சரக்கு எதுவுமே உண்மையானது இல்லை. தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி 60-70% பேருக்கு வந்து நீரழிவுன்னு சொல்லப்படுற அந்த பயங்கரமான நோய், அந்த நோய் உள்ளவங்க கூட சாப்பிடக்கூடிய தன்மை உள்ள ஒரே இனிப்பு பொருள் இது தான். இதை வந்து இந்த பொருள்லையும் கலப்படம் கலந்து அவங்களையும் இல்லாமல் மற்ற பேர்களையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கருப்பட்டிங்கிற பேரில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்கள் வந்து 3000 ரூபாய்க்கு இன்றைக்கி குறைஞ்சி கருப்பட்டி விற்கிது 10 கிலோ கருப்பட்டின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. அதை புரிஞ்சு வாங்குங்க, உங்கள் நோய் சுகமாகும். நிறையா அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடணும். இந்த நேரத்தில் இப்படி தெரியப்படுத்தி கருப்பட்டியை பற்றி நிறையா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்து இவ்வளோ காலம் இல்லாமல் இப்படி ஒரு டூப்ளிகேட் பொருட்களை உற்பத்தி பண்ணி எங்கள் வரையும் கெடுத்து மக்களுடைய அந்த வாழ்க்கையில் அவங்க படுற துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்காக இந்த கருப்பட்டியை ஒரு இனிப்பாக சேர்த்துக்கலாம். அவங்க எவ்வளோ மன அழுத்தத்தில் எவ்வளோ சங்கடத்தில் இருப்பாங்க இனிப்பு பொருளே சேர்க்க முடியாமல், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அழகான ஒரு இனிப்பு பொருள், பக்க விளைவுகள் இல்லாதது. இதையும் வந்து கலப்படம் கலந்து பெரு நகரங்களில் அதிகமாக ரொம்ப விற்கிறாங்க. கிராமப்புறங்களில் அவ்வளோவா அது தெரியல. பெரிய நகரங்கள் மதுரை சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் 1500-1300 இப்படி ரொம்ப குறைச்சி எங்கள் கொள்முதல்களே எங்கிட்ட 2500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கோங்க, 2500 ரூபாய்க்கு எங்கிட்டே வாங்கினா உங்ககிட்ட என்ன விலைக்கு விற்க முடியும்? அதுக்கு கீழே 1 ரூபா குறைஞ்சா கூட அது சுத்தமான பொருளே கிடையாது, அதை வாங்கி ஏமாந்துறாங்க. இப்போது இந்த அப்போ சாலைகளில் இப்போ இந்த ஒரு சின்ன சின்ன மூட்டை மூட்டையாக விற்கிற பொருள் எல்லாமே வந்து அப்போ டூப்ளிகேட் தானே? எல்லாம் டூப்ளிகேட் தான். அது சுத்தமான பொருளே கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு வாங்குங்க. தயவு செஞ்சு நோயாளிகள் வாங்கினா கருப்பட்டியை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சவங்களை பற்றி அதை யோசனை பண்ணி வாங்குங்க. ஏதோ குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் வாட்டில் எடுத்துகிட்டு போயிடாதே, நோய் இன்னும் அதிகமாகிடும். இப்போ நிறைய வந்து நோய் தாக்கம் ஏற்பட்டு இருக்கு, மக்கள்கிட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கருப்பட்டி அது மனிதனுக்கு எந்த மாதிரியான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த பொருளாக இருக்குது? அதில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, உடம்பு வளர்ச்சிக்கு முக்கியமாக எலும்பு வளர்ச்சி எலும்பு சுண்ணாம்பு சத்து அதிகம் தேவைப்படுது. இந்த ரெண்டுமே அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது, மூளை வளர்ச்சி எலும்பு உடல் வளர்ச்சி இது ரெண்டும் நமக்கு ரொம்ப தேவை. இந்த பொருள் இந்த ரெண்டுமே இந்த கருப்பட்டியில் தான் அதிகமாக இருக்குது, மற்றதுகளில் கூட ஒன்று ஒன்று தான் இருக்கும்பாக இந்த கருப்பட்டியில் இந்த ரெண்டும் அதிகமாக இருக்குது. இது நமக்கு தேவையான இனிப்பையும் கொடுக்குது, இனிப்பு சாப்பிட முடியாத ஒரு நேரத்தில் இனிப்பையும் கொடுக்குது, நமக்கு தேவையான வலு உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குது. பக்க விளைவு எதுவும் கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தையிலேருந்து சாப்பிட்ற 100 வயசு கிழவனு கூட கொடுக்கலாம், எந்த பக்க விளைவும் கிடையாது. எந்த சீக்காலையும் சாப்பிடலாம், எந்த நேரத்துலையும் சாப்பிடலாம். அதுதான் இதில் உள்ள தனிச்சிறப்பு, இது ஒரு தெய்வீகமானது மொத்தத்தில். அப்போ இந்த காலகட்டத்தில் இதோட அளவு உற்பத்தி அளவு குறைந்து வர காலகட்டத்தில் இதோட தேவை இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிறைய அதிகமாக தேவைப்படுது. கருப்பட்டி தான் நிறைய பேர் பரிந்துரைக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து நிறைய வந்து டூப்ளிகேட் சரக்கு, அதாவது சக்கரை கலந்து கருப்பட்டியாக போகும்போது தெரியாத மக்கள் வந்து அப்போ இதை வாங்கி சாப்பிடும்போது இது நிறைய அப்போ பக்க விளைவுகளை வந்து உண்மையாகவே ஏற்படுத்துமா? நாட்டு வைத்தியர்கள் சொல்கிறது வந்து தேனுக்கு பிறகு அந்த மருந்துக்கு அவங்க இப்போ பயன்படுத்துகிற ஒரே பொருள் கருப்பட்டியை பயன்படுத்துங்க அப்படின்னா நாட்டு வைத்தியர்களே சொல்கிறாங்க. தேனுக்கு பிறகு ரெண்டாவது வர்றது கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு, அந்த அதில் இருந்து தயார் பண்ணுறது தான். அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உண்மையானது தானா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப இதானது. குழந்தைகளுக்கு கொடுத்தா காலையிலேயே சுக்கு மிளகு கொஞ்சம் மல்லி இதுகளை சேர்த்து போட்டு ஒரு கடுஞ்சாயாக வச்சு கொடுத்தா போதும். அதை மட்டும் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொடுத்தாலே எல்லாருமே குடிச்சு வந்தாலே நல்ல சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியம். மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்காது, மலச்சிக்கல் இல்லாட்டாலே ஒரு 60-70% நோய் மனுஷனுக்கு வராது. இதை காலையில் காலையில் மட்டும் சாப்பிட்டு வாங்க, அப்படியே சாப்பிட்டு வர வர மலச்சிக்கல் எந்த வயசு உள்ள ஆளுகளுக்கும் வராது, அப்படியே சுகமாயிரும். நம்ம உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிரும், மனசு ரொம்ப ஒரு லேசாக இருக்கும். வாழ்க்கையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளலாம். அப்போ கருப்பட்டி ரொம்ப மனிதனுக்கு
உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையோட மகத்துவம். அது இந்த இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தி அதுலேயும் வந்து போலியான சில விற்பனையை செய்கிறாங்க. அதை மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு சரியான ஒரு கருப்பட்டியை வாங்கணும்னு சொல்கிறீங்க. வாங்கணும் வாங்கணும், ஏன்னா தவறானதை வாங்கி போக இன்னும் நோய்களை அதிகப்படுத்திடக்கூடாது. அது எங்களோட ரொம்ப வேண்டுகோள். ஏன்னா இந்த நேரத்தில் கருப்பட்டியை பற்றின விழிப்புணர்வு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சீக்காளிகளோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. இப்படி இருக்கிற நேரத்தில் நல்லது எது அப்படிங்கிறத பார்த்து தயவு செஞ்சு வாங்குங்க, நல்லதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆர். ராமர்.